ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக நம்மளுடைய ரோஹித் சர்மா வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் பீக் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி எம்ஐ மேனேஜ்மெண்ட் இப்போ கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் ஐபிஎல் 2024 ஒரு பிளேயராக வந்து பிளே பண்ண போகிறார். அவர்கிட்ட இருந்து கேப்டன்ஜி ஹர்திக் பாண்டியாட்ட போனது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை வந்து கிரியேட் பண்ணிச்சு. பட் ஆனால் இப்போ ஹர்திக் பாண்டியா கிட்ட அந்த ஒரு கேப்டன்சி போனதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரோஹித் சர்மாக்கு அப்புறம் யார் கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருந்தாங்க. இஷான் கிஷான் அப்படின்னு சொல்லி அவர் தான் விக்கெட் கீப்பர் கம் கேப்டனாக வந்துட்டு யங் பிளேயர் அப்படிங்கிற ரோலை வந்து பிளே பண்ணுறதா இருந்தது. ஈவன் சூரியகுமார் யாதவுக்கும் வந்து சிமிலர் ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றதுனால இஷான் கிஷானுக்கு கேப்டன்சியை கொடுக்கறதுக்கு ஸோ மும்பை இந்தியன் சைடில் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணி ஹர்திக் பாண்டியா கிட்ட கேப்டன்சியை ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐபிஎல் 2024 முடிஞ்சதுக்கப்புறம் ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனாக வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு பிளேயர்ஸோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது வரும். அதில் பிரைமரி ஃபோர் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா, நிஷான் கிஷான் ரீடைன் பண்ணிட்டு ஸோ ரோஹித் சர்மாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெவியான சான்ஸ் இருக்குன்னு இப்போது இன்சைடர் ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அப்படி வந்துட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு ரீடைன் ஆகும்போது ஸோ அவர் வந்து ஒரு சிரமமான கேப்டனாக இருந்தார். பட் இந்த தடவை வந்துட்டு அவர் ஒரு பிளேயராக தான் இருக்க போகிறார். ப்ளஸ் ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறதையும் ஒரு ரீசனாக சொல்ல போகிறாங்க. ஐபிஎல் 2025 சுச்சுவேஷனில் பார்க்கும்போது அவர் ஆல்மோஸ்ட் 38 அப்படிங்கிற அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டருக்குள்ளே வந்துருவார். ஸோ இப்போ தான் வந்துட்டு லாஸ்ட் டைம் அவர் இன்டர்நேஷனல் சைட்லேயும் T20 சைடை வந்து கேப்டன்சி பண்ண போகிறது. இந்த ஒரு T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்தியன் டீமும் ஒரு புது கேப்டனை வந்துட்டு தேடி போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல இன்டர்நேஷனல் சைட்லேயும் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால தான் ஹர்திக் பாண்டியாவுக்கு இப்போ கேப்டன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவங்க மெயினாக சொல்கிறாங்க. நாட் ஈவன் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா அப்படிங்கிறதுல எதுவுமே கன்சிடரேஷனுக்குள்ளேயே வரல. ஸோ இஃப் ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸோட இன்சைடர் ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரோஹித் சர்மா வந்துட்டு ரிலீஸ் செய்யப்பட்டார் அப்படின்னா, அதுவும் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக கேப்டன் இருக்க போகிறார். ஏஜ் ஃபேக்டர் காரணமாக ரிலீஸ் செய்யப்பட்டால் ரோஹித் சர்மா எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸில் போய் ஜாயின் பண்ணால் அது ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு ஐபிஎல் ஜேர்னி அண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து மாசாக இருக்கும் அப்படிங்கிற கமெண்ட்டை வந்துட்டு மறுபடியும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.